இலங்கை பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த சுதந்திர கட்சியின் 16 உறுப்பினர்களுக்கும் பதவி விலகுவதற்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்கியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் நேற்று இரவு இடம்பெற்ற சந்திப்பின் பின்னரே தமது ராஜினாமா கடிதங்களை கையளித்துள்ளதாக சுதந்திர கட்சியின் 16 உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்றிரவு இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது அரசாங்கத்தில் தொடர்ந்தும் அங்கம் வகிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த 16 பேரும் ஜனாதிபதியை தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதன்போதே பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த சுதந்திர கட்சியின் 16 உறுப்பினர்களுக்கும் பதவி விலகுவதற்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்கியுள்ளார். பிரேரணைக்கு ஆதரவளித்த அனைவரும் பதவியிலிருந்து விலகியுள்ளனர். நாம் எதிர்க்கட்சியில் அமர தீர்மானித்துள்ளோம். மத்திய குழு கூட்டத்தை மீண்டும் கூட்டி தேசிய அரசாங்கத்தில் மேலும் தொடர்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க உள்ளோம். இந்த கடிதத்தையும் நாம் ஜனாதிபதிக்கு வழங்கியுள்ளோம். அதற்கமைய அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பிரதி சபாநாயகர் என அனைவரும் பதவிகளில் இருந்து விலகியுள்ளோம். நாம் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களாக செயற்படுவோம். நல்லாட்சி அரசின் அடுத்த கட்டம் தொடர்பில் அடுத்த மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். அரசாங்கத்தின் ஒப்பந்தம் முடிவடைந்துவிட்டது. ஜனாதிபதி 15 தேதி வெளிநாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளார். அவர் நாடு திரும்பியவுடன் உடனடியாக மத்திய குழுவை கூட்டி இது தொடர்பில் ஆராய்வோம். அப்படி ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்சே ஹட்டியிட்டு கட்டைத்து கரணும். அநாகத்தில் ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்சே சக்தி மத் கருகின சீலும் பார்ஸ்வன் ஏக்கராசி கருகின கட்டைத்து கரணும். அப்படி திரிதி கிராக்கர்.